வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஸ்வீட்டியான மடத்த காஜா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 250 கிராம் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதுல 1/4 டேபிள்ஸ்பூன் சோடா உப்பை சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் டால்டாவை கொட்டிக்கலாம். அப்படி கொட்டினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சுக்கலாங்க. இதுல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி பிசைய ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரே டைம்ல அதிகமா தண்ணியை ஊத்திட்டீங்க அப்படின்னாக்க நமக்கு தேவையானதையும் தாண்டி தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா அந்த ஒரு டேஸ்ட் பர்ஃபெக்டா வராது. ஸோ அதனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நம்ம ஒரு சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ சேம் அதே மாதிரி பிசைங்க. ஒரு 2-3 நிமிஷம் நீங்க கண்டினியூஸா பிசைச்சாக்க ஒரு நல்ல சாஃப்டான பதத்துக்கு வந்துடும். தேவை அப்படின்னா கொஞ்சோண்டு நீங்க டால்டாவே சேர்த்து அதை பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். அப்படி பிசைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 30 நிமிஷம் அப்படியே அதை ஒரு ஓரமா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்துல 1/2 கிலோ சர்க்கரையை கொட்டிக்கலாம். அதுல 150 ml தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு பத்த வச்சு அந்த பாத்திரத்தை நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சுக்கலாங்க. அப்பதான் நமக்கு அந்த சர்க்கரை கொஞ்சம் நல்லா உருகி தண்ணியோட தண்ணியை மிக்ஸ் ஆகும். அப்படியே அது கூட பெரிய கற்கண் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். திரும்ப நம்ம கிண்டி விட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இப்ப நமக்கு அந்த கற்கண்டு சர்க்கரை எல்லாம் தண்ணியோட சேர்ந்து தண்ணியோட தண்ணியாவே மாறிடுச்சு. ஸோ இப்ப நமக்கு ஜீரா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. இதை எடுத்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, அப்படியே அந்த மைதா மாவை பரபர 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 பரபரன்னு தூவி விட்டு இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு மொத்தத்தையும் எடுத்து வச்சு அப்படி ஒரு போடு இப்படி ஒரு போடு போட்டாக்க அந்த மாவு எல்லாம் அழகா ஒட்டிக்கும். அது அப்படியே ஒரு தட்டு தட்டி இப்ப நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருட்டுவோமோ சேம் அதே மாதிரி இது மொத்தத்தையும் நீங்க அழகா அப்படி ஒரு பரட்டி பரட்டி இப்படி ஒரு பரட்டி பரட்டி அழகா அதை நீங்க உருட்டுறீங்க. அப்படி உருட்டுனதுக்கு அப்புறமா கத்தியை வச்சு அந்த 4 பக்கமும் நம்ம அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே எடுத்து அப்படின்னாக்க நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். அதுல அப்படியே டால்டா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அப்படியே எடுத்து அதை ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் மைதா மாவு எடுத்து பரபர பரபரன்னு தூவி விட்டுருங்க. இப்ப நம்ம ஒரு கார்னர்ல இருந்து இதை நம்ம நல்லா மடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சின்னதா அழகா மடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அதோட எண்டுல பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ ஒரு முக்காவாசி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட எண்டுல கொஞ்சோண்டு தண்ணியை நீங்க சேர்த்து அதை நீங்க இப்படி உருட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு பினிஷ் கரெக்டா இருக்கும். இல்ல அப்படின்னாக்க அதோட எட்ஜஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நீங்க கரெக்டா தண்ணி ஊத்தி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அது மேல கொஞ்சம் ஒரு 2 தட்டு தட்டி விட்டுட்டு மேல கொஞ்சோண்டு மாவை போட்டு விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு அழகா கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா அது மேல லைட்டா ஒரு தட்டு தட்டுனா நமக்கு இந்த ஒரு ஷேப் வந்துருங்க. சோ இதே மாதிரி மத்த எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவு எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அப்படி போட்டதுக்கு அப்புறமா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 1 நிமிஷம் வரையும் அது கொஞ்சம் வேக விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து திரும்ப ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு அடுப்பு பற்ற வச்சு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்துல வச்சு திரும்ப நம்ம இதை வேக வைக்க ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே ஒரே வேகத்தில் நம்ம அதை ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா இதெல்லாம் பிரிஞ்சுட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 1 நிமிஷம் வரையும் நம்ம அந்த ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா அது தேவையான அளவுக்கு அது எல்லாம் பர்ஃபெக்டாக அந்த பதத்துக்கு ஒட்டிக்கும். அதுக்கடுத்து நம்ம ஒரு கேப் எடுத்து நம்ம திரும்ப ஹீட் பண்ணி இப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறப்ப அது ஒரு பர்ஃபெக்டாக நமக்கு சூப்பராக நமக்கு அந்த ஒரு ஷேப்போட நமக்கு வந்துடும். ஸோ இது அப்படியே அழகாக வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பதம் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதை அப்படியே அழகாக ஒரு கரண்டியை வச்சு எடுத்து அந்த எண்ணெயெல்லாம் வடிகட்டினதுக்கு அப்புறமா நாம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஜீராவில் இதை போட்டுடலாங்க. போட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த ஹீட்டுக்கு அது அப்படியே உருகி உருகி கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக உள்ளே போகும். அப்படி உள்ளே போய் அந்த ஜீராவோட சேர்ந்து இது நல்லா இதாகி ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டை நமக்கு கொடுக்கும். அதை அப்படியே ஒரு கரண்டியை வச்சு எடுத்தா நமக்கு தேவையான மடத்த காஜா ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்தியன் ஃபுட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் 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 நிறைய வீடியோஸ்க்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.